சார் வணக்கங்க. வணக்கங்க சார். இப்ப இந்த இலவசம் விதைகள் கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா, எதுக்காக கொடுக்குறீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன, என்னென்ன அமைப்புகள் சேர்ந்து நீங்க பண்றீங்க, இதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார். காஞ்சி கோயில் அரிமா சங்கங்க, கிரியேட், நமது நெல்லை காப்போம், உழவர் உற்பத்தியாளர் குழுமம், மூவரும் இணைந்துங்க மூன்றாவது ஆண்டா தொடர்ந்து இந்த நெல் திருவிழா, தேசிய நெல் திருவிழா நடத்திட்டு இருக்கோம். சரி, இந்த நெல் திருவிழாவோட முக்கிய நோக்கம் என்னன்னாங்க, நம்ம அழிந்து போன பாரம்பரிய நெல் வகைகளை மீட்டெடுத்து அந்த நெல் விதைகளை விவசாயிகளுக்கு வழங்குறதாங்க. சரி, வழங்கி அவங்க அந்த நெல் விதைகளை போட்டு அவங்க உற்பத்தி செஞ்சு அடுத்து நடக்கக்கூடிய நெல் திருவிழாவில் அவங்க உற்பத்தியிலிருந்து ஒரு கிலோ வாங்கிட்டு போனவங்க 10 கிலோ கொடுக்குறவங்க 5 கிலோ கொடுக்குறவங்க திரும்ப கொடுக்கும்போது அடுத்த வருஷம் இதே மாதிரி நெல் திருவிழா நடத்தினோம்னா இன்னைக்கு 100 பேருக்கு கொடுத்தா அடுத்து 200 பேருக்கு கொடுக்கலாங்க. அடுத்தடுத்து போகும்பொழுது ஒரு 10 ஆண்டுகளில் நம்ம ஏரியாவில் நமது பாரம்பரிய நெல் வகைகள் விளைவிக்க நம்மளால முடியுங்க. அப்போ நமக்கு உண்டான சத்துக்களும் நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்குங்கிறத எங்களுடைய நோக்கங்க. நெல் திருவிழா மட்டும் இல்லாமல், நெல் திருவிழானா நெல் விவசாயிகளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறேங்க, நெல் திருவிழா மட்டும் இல்லாமல் பொதுமக்களே வர சொல்லணுங்கிறதுக்காக நாட்டு காய்கறி விதைகள் கண்காட்சிங்க, தென்னையில் உற்பத்தியாகக்கூடிய நீராபானம், வாழையில் உற்பத்தியாக உபயோகமான வாழைவனம் போன்ற அமைப்புகளும் இங்கே வந்திருக்காங்க. சரி, வாழையிலிருந்து உருவாகக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் என்னென்ன, தென்னையிலிருந்து உருவாகக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் என்னென்ன, இவையெல்லாம் உணர்த்தி மக்களுக்கு விளக்குறதாங்க இந்த முகாமோட நோக்கம். சரி, 3 ஆண்டுகளாக சிறப்பாக போயிட்டு இருக்குங்க, சரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்னென்ன நாட்டு நெல் வகைகள் பண்ணி, நாட்டு நெல் வகைகள் பார்த்தீங்கன்னாங்க, இப்போதைக்கு இங்கே இருக்கிறது தூய மல்லி இருக்குங்க, மாப்பிள்ளை சம்பா இருக்கு, சரி தங்கச்சம்பா இருக்கு, சரி கருப்பு கவுனி இருக்கு. எத்தனை வகை நெற்கள் அது இருக்குங்க? இருக்கு, அதுக்கு 100 கணக்கான வகைகள் இருக்கு. சரி, ஒரு 8 வகையான நெல் வந்துருக்கு. சரி, இப்ப எல்லாம் புக்கிங் ஆயிடுச்சுங்களா? புக்கிங் வந்து சர்ப்ளஸ் ஆக நிறைய போயிட்டு இருக்குங்க. இது வந்து ஃபுல்லா இலவசமா தான் இலவசமா கொடுக்குறேங்க. எவ்வளவு நெற்கள் கொடுக்குறீங்க? ஒவ்வொரு விவசாயிக்கு 2 கிலோ வீதம் கொடுக்குறோம். சரி சரி, சீரக சிம்பாரகா இருக்குங்க, சரி ரவை சாலி இருக்கு, சரி இது போன்ற நெல் வகைகள் அங்க இருக்கு. சரி, இப்போ இந்த வருஷம் 2 கிலோ வாங்கிட்டு போனா அப்படின்னா அடுத்த வருஷம் 4 கிலோ கொடுக்கணும். அவங்க விருப்பம் தாங்க, 4 கிலோ கொடுத்தாலும் கொடுக்கலாம், 10 கிலோ கொடுத்தாலும் கொடுக்கலாம், கொடுக்காம போனாலும் போகலாம். அது விவசாயிகளோட மனநிலை கம்பல்ஷன் கிடையாது. விதைகள் வந்து பாதுகாப்பா வைக்கணும், அடுத்த தலைமுறை போகணும், பாரம்பரிய பாதுகாக்கணுங்கிறதுக்காக அது வந்து பண்ணிடுறோம். இப்போ வந்து நெற்கள் மட்டும்தான் பண்றீங்களா, வேற ஏதாவது விதைகள் பாருங்க, நாட்டு காய்கறி விதைகள். சரி, அது உங்களுடைய அமைப்புலயே பண்றீங்களா இல்ல வேற யாராவது? அவங்களுக்கு வந்திருக்காங்க, அந்த அமைப்பு சேர்ந்தவங்களும் வந்திருக்காங்க, நாட்டு காய்கறி அமைப்பு சேர்ந்தாங்க. சரி சரி, அது வந்து விலைக்கு வைக்கிறாங்க. சரி, இது வந்து இலவசமா கொடுக்குறாங்க. சரி சரி, அது கிரியேட்டுங்கிற அமைப்பு கொடுக்குறாங்க. இந்த காஞ்சிகள் அறிமுகங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இது எவ்வளவு வருஷம் பண்ணிட்டு இருக்கிறீங்க சார்? 5 ஆண்டுகளா இயற்கை வேளாண்மை கருத்து இருந்து நடக்குங்க. சரி, 3 ஆண்டுகளா நெல் திருவிழா நடத்தி 3 வருஷம் போயிட்டு இருக்கு, நல்லா அருமையா போயிட்டு, மக்கள் விரும்பி வந்துட்டு அருமையா வந்துட்டு இருக்காங்க. ஸ்டால் பாத்தீங்கன்னா தெரியும், மண்டபம் ஃபுல்லா இருக்கிறது காட்டு தெரியும். சரி சரி, இது போக விவசாய கருத்தரங்கள் நடக்குதுங்க. சரி, விவசாயத்தில் முன்னோடி விவசாயிகள், சரி முன்னோடி அறிஞர்களை வச்சு, சரி ஒரு செமினார் மாதிரி நடக்குதுங்க. சரி, அதுவும் ஹால்ல போயிட்டு இருக்கு. சரி, ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கு. இது வருஷம் வருஷம் என்ன பண்ணீங்கன்னா, இடம் வருடம் ஜூலை மாதத்தில் நடக்குது. சரி, ஒவ்வொரு வருடம் ஜூலை மாதம், ஒவ்வொரு வருஷம் ஜூலை மாதம், ஜூலை மாதம். இந்த முகாமுடைய வேற சிறப்பம் சென்று சார், கலந்து கொள்ளும் விவசாயிகள் அனைவருக்குங்க, சரி பாரம்பரிய நாட்டு அரிசியிலிருந்து, சரி அதாவது தூய மல்லியில் சாம்பார் சாதமும், மாப்பிள்ளை சம்பா அரிசியில தயிர் சாதமும், சரி அவங்களுக்கு வந்து உணவாக மதிய உணவு கொடுக்குறாங்க இலவசமா. எதுக்காகனா அவங்க உண்டு பார்த்து அதோட சுவையை அறிஞ்சிட்டாங்கன்னா அவங்களும் வந்து வாங்கிட்டு போய் அதை பயனடைவாங்க. இது விவசாயிகளுக்கு மட்டும்தான், பார்வையாளருக்கும் பண்றீங்க? எல்லா பொதுமக்கள் எல்லாருக்குமே, எல்லாருக்கும் பண்ணிட்டு நெல் திருவிழாக்கு வருகிறோம் அனைவருக்கும். சரி, சுமார் ஒரு 500 பேர் சரி. பாரம்பரிய நெல் வேணா வாங்கிக்கலாங்க, இப்போ அரிசிகள் தேவைனாலும் வாங்க முடியும். அரிசி இங்க ஸ்டால் இருக்குங்க, அங்கே வாங்கிக்கலாம். சரி, ஸ்டால் அங்கே இருக்கு. சரி 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 சார், உங்களுடைய சேவை மிகவும் மகத்தான சேவை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்னும் நீங்க மென்மேலும் இன்னும் நிறைய பண்ணணுங்கிறக்காக எங்களுடைய சேனல் சார் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி.